ஒரு காலம் போயிருந்தால் வடமையை தமிழ் பண்ணி போயிட்டு இருக்கும். இப்ப ரெண்டாவது நாள் ஆகிறதுனால
வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறது. ஒன்றை நாம் நிச்சயமாக நிச்சயமாக நாம் முடிவுபட வேண்டும். ஆண்டவர் யார் என்று நமக்கு தெரிய வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரிய வேண்டும். ஏன் ஆலயத்துக்கு வரணும்னு நமக்கு முதல்ல தெரியும். எதுக்கு வரணும்? நான் ஏற்கனவே ஒருவர் வந்தபோது நான் இன்னொன்று சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து நீங்க நினைப்பீங்க. நான் அங்கேயும் சொன்னேன். எங்க அங்கேயும் சொன்னேன். அந்த பழைய ஆலயத்தில் இருக்கும் போதே சொன்னேன். என்ன திருப்ப சொன்னேன்? எனக்கு ஆண்டவர் ஒரு திருப்பை கொடுத்திருக்கார். என்ன திருப்பேன்னா, என்ன நடக்கும்னா, அதே ஊசி கூட நம்ப மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப இங்க பாருங்க, எனக்கு இங்க நடந்துச்சு. முதல்ல வந்தப்போ குடிசிக்குள்ள வந்து வந்தா
இந்த ரகசியத்தை எடுத்து சொல்றாங்க, இந்த வார்த்தையை நான் படிக்கிறதுக்கு எனக்கு பார்வையை கொடுத்துருக்கேன்னு கர்த்தருக்கு பார்வையை கொடுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு கடலை போட்டுறாங்க.